ராகி சேமியா புட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ராகி சேமியாவை சூடான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் ஈரமான வெள்ளை துணி போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு ஒரு 10 minutes குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ராகி சேமியாவில் தேவையான அளவு சக்கரை, துருவி வச்ச தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துனால மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.